தமிழ் இன்ஃபோரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுபா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்தியாவின் மிக அற்புதமான 15 தோட்டங்களை பற்றி தான் பார்ட் 1 வீடியோவா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். வரலாற்று முகலாய தோட்டங்கள் முதல் நவீன தாவரவியல் பூங்காக்கள் வரை இந்தியாவில் பல வகையான தோட்டங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான அழகை கொண்டுள்ளது. அழகான தோட்டத்தில் நடப்பது யாருக்கு தான் பிடிக்காது? இது சாதாரணமான அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு புத்துணர்ச்சியூட்டும் பின்வாங்கல். இந்தியாவில் உள்ள 15 கண்கவர் தோட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பிருந்தாவன் கார்டன்ஸ், மைசூர். கிருஷ்ணராஜா சாகர் அணை வளாகத்திற்குள் 60 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள பிருந்தாவன் தோட்டம் மைசூர் நகரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர். அணை வளாகம் கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றான காவேரி ஆற்றின் குறுக்கே 4 கிருஷ்ணராஜா உடையாரால் KRS அணை கட்டப்பட்டது. அணையை சுற்றியுள்ள பகுதியை அழகுபடுத்துவதற்காக மைசூர் ராஜ்யத்தின் அப்போதைய திவானான சர் மிர்சா இஸ்மாயில் இந்த தோட்டத்தை நிறுவினார். 1927 அவரால் உருவாக்கப்பட்ட தோட்டத்தை முழுமையாக கட்ட 5 ஆனது. பிருந்தாவன் தோட்டம் இந்தியாவின் சிறந்த மாடி தோட்டங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. இது பெங்களூரில் உள்ள லால்பாக் தாவரவியல் பூங்காவால் ஈர்க்கப்பட்டது. நம்பர் 2, டியூலிப் கார்டன், ஸ்ரீநகர். இயற்கை எழில் கொஞ்சும் தால் ஏரியின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ள இந்திரா காந்தி நினைவு டியூலிப் தோட்டம் இந்தியாவில் மட்டுமே உள்ள ஒரு வகையாகும். இது ஸ்ரீநகரில் உள்ள ஜாப்பர்வான் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது ஆசியாவின் மிகப்பெரிய டியூலிப் தோட்டம் என புகழ்பெற்றது. இது 75 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. 2007 சுற்றுலா பயணிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பூங்கா திறக்கப்பட்டது. இந்த அழகிய நிலப்பரப்பு தோட்டம் பிரகாசமான பல வண்ண டியூலிப் மலர்களுடன் 7 மாடிகளை கொண்டுள்ளது. டியூலிப் தவிர பதுமராகம், டாஃபோடல்ஸ் மற்றும் ரன்குலஸ் மலர்களும் தோட்டத்தின் சிறப்பை கூட்டுகின்றன. டியூலிப் தோட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் ஏற்பாடு செய்யப்படும் டியூலிப் திருவிழா ஆகும். இதில் ஆயிரக்கணக்கான பயணிகள் மற்றும் மலர் பிரியர்கள் கலந்து கொள்கிறார்கள். திருவிழாவின் பொழுது பரந்த அளவிலான டியூலிப் மலர்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. காஷ்மீர் பள்ளத்தாக்கின் இந்த மயக்கும் அழகை ரசிக்க வசந்த காலத்தில் உங்கள் வருகையை திட்டமிடுங்கள். இந்த தோட்டத்திற்கு ஸ்ரீநகரிலிருந்து வாடகை வண்டியில் செல்ல வசதியாக உள்ளது. லால் சவுக் ஸ்ரீநகரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் உள்ளது. நம்பர் 3, ராக் கார்டன், சண்டிகர். பரபரப்பான நகரமான சண்டிகருக்கு மத்தியில் தனித்துவமாக அமைக்கப்பட்ட சிற்ப தோட்டம் அமைந்துள்ளது. சண்டிகரின் 40 ஏக்கர் ராக் கார்டன் இந்தியாவின் சிறந்த சுற்றுச்சூழல் பூங்காக்களில் ஒன்றாகும். கழிவுப் பொருட்கள் மற்றும் குப்பைகளால் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. பரந்து விரிந்த தோட்டத்தில் முற்றங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்வீழ்ச்சிகள், பெவிலியன்கள், நேர்த்தியான நடைபாதைகள் மற்றும் திறந்தவேலி திரையரங்கங்கள் ஆகியவை உள்ளன. நெக்சன் சைனி ஒரு தாழ்மையான போக்குவரத்து அதிகாரி மற்றும் சுய கற்பித்த கலைஞர். ராக் கார்டனின் மூளையாக இருந்தார். 1975 நகர அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படும் வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அவர் தனது ஓய்வு நேரத்தில் இந்த தோட்டத்தில் கருத்தரித்து ரகசியமாக வேலை செய்தார். இது அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என கண்டறியப்பட்டது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு கட்டுமானம் சட்டபூர்வமாக்கப்பட்டது மற்றும் தோட்டம் பொதுமக்களுக்கு திறக்க அனுமதிக்கப்பட்டது. அப்போதிலிருந்து நெக்சண்டின் உருவாக்கம் 12 ஏக்கர் வளாகத்திலிருந்து 40 ஏக்கர் தோட்ட ராஜ்யமாக வளர்ந்துள்ளது. இந்த தோட்டத்தின் ஒரு நடை படைப்பாளியின் கலை கற்பனை மற்றும் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது. நீங்கள் சண்டிகருக்கு சென்றால் இந்த விசித்திரமான தோட்டம் உங்கள் பயண திட்டத்தில் இடம்பெற வேண்டும். சண்டிகர் ரயில் நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ராக் கார்டன் அமைந்துள்ளது மற்றும் கிட்டத்தட்ட 15 நிமிட பயணத்தில் உள்ளது. நம்பர் 4, ஷாலிமார் பாக், ஸ்ரீநகர். காஷ்மீரின் மிகப்பெரிய முகலாய தோட்டமான ஷாலிமார் பாக் தால் ஏரியின் கரையோரத்தில் அமைந்துள்ளது. இது முகலாய பேரரசர் ஜஹாங்கீரால் அவரது ராணி நூர்ஜஹான்காக அமைக்கப்பட்டது.
ஷாலிமார் தோட்டம் பாராபக்ஷ் மற்றும் பைஸ்பக்ஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 31 ஏக்கர் தோட்டத்தின் அமைப்பு பாரசீக தோட்டங்களால் ஈர்க்கப்பட்டுள்ளது. இது அழகான பூக்களை கொண்ட 3 மாடிகளை கொண்டுள்ளது. விவானி ஆம் என குறிப்பிடப்படும் தோட்டத்தின் வெளிப்புற பகுதி பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. தோட்டத்தின் மையத்தில் திவானி காஸ் நீதிமன்றத்தின் விருந்தினர்கள் அணுகக்கூடியதாக இருந்தது. 3வது மொட்டை மாடி அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கானது. ஷாலிமார் பாக் இந்தியாவில் உள்ள மிக அழகான முகலாய தோட்டங்களில் ஒன்றாகும். சீனரின் உயரமான மரங்களால் சூழப்பட்ட இந்த தோட்டம் தால் ஏரியின் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை வழங்குகிறது. ஸ்ரீநகரில் உள்ள லால் சவுக்கில் இருந்து 25 நிமிட பயணத்தில் இது உள்ளது. நம்பர் 5 மெஹதாபாக் ஆக்ரா. ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் வளாகத்திற்கு எதிரே அமைந்திருக்கும் மெஹதாபாக் இந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான முகலாய தோட்டங்களில் ஒன்றாகும். உருது மொழியில் மெஹதாபாக் என்பது மூன்லைட் கார்டன் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது முகலாய வம்சத்தின் முதல் பேரரசர் பாபரால் 16 நூற்றாண்டில் கட்டப்பட்ட சதுர வடிவ தோட்டமாகும். யமுனையின் எதிர்கரையிலிருந்து தாஜ்மஹாலை பார்ப்பதற்கு இது சரியான இடமாக ஷாஜகான் அடையாளம் காட்டினார். கம்பீரமான நினைவு சின்னத்தின் தடையற்ற காட்சிகளை வழங்குவதற்காக தோட்டம் சமசீராக சீரமைக்கப்பட்டுள்ளது. தோட்டம் முதலில் அமைக்கப்பட்ட போது அது நீர் நீரூற்றுகள், குளங்கள், பரந்த பெவிலியன்கள் மற்றும் வெள்ளைப்பூச்சு நடைபாதைகளால் அலங்கரிக்கப்பட்டது. இருப்பினும் சரியான பராமரிப்பு இல்லாதது மற்றும் அடிக்கடி ஏற்படும் வெள்ளம் இந்த அழகான தோட்டத்தை கிட்டத்தட்ட அழித்துவிட்டது. 1990களில் இந்திய தொல்லியல் துறை பொறுப்பேற்று மறுசீரமைப்பு பணிகளை தொடங்கியது. இன்றைய மெஹதாபாக் மறுசீரமைக்கப்பட்ட தோட்டமாகும். இதில் முகலாய கால சூழ்நிலை ASA-ஆல் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து தாஜ்மஹால் வளாகத்திற்கு காரில் 243 கிலோமீட்டர். ஆக்ராகாண்ட் என்பது 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரயில் நிலையம். நம்பர் 6 கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி. கீழ் தொட்டப்பட்ட சிகரத்தில் அமைந்துள்ள ஊட்டியில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா இந்தியாவில் உள்ள அழகிய இயற்கை தோட்டங்களில் ஒன்றாகும். இது 1848 ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவால் அமைக்கப்பட்டது. வில்லியம் கிரகாம் மேக்கோவர் ஒரு ஸ்காட்டிஷ் தோட்டக்காரர். இந்த ஊட்டி தோட்டத்தின் கட்டிடக் கலைஞர் ஆவார். 55 ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்த தோட்டம் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கீழ்த்தோட்டம், இத்தாலிய தோட்டம், புதிய தோட்டம், கன்சர்வேன்ட்ரி, நீரூற்று மொட்டை மாடி மற்றும் நர்சரி 6 என்று வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. லேயர் கார்டனின் முக்கிய சிறப்பம்சம் பல்வேறு தாவரங்களால் உருவாக்கப்பட்ட இந்திய யூனியனின் வரைபடம். இத்தாலிய தோட்டம் முதல் உலக போரின் பொழுது இத்தாலிய கைதிகளால் அமைக்கப்பட்டது. புதிய தோட்டம் என்பது சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு ரோஜா தோட்டம். நன்கு வடிவமைக்கப்பட்ட மலர் படுக்கைகள் இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சின்னங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதியாகும். 1912 ஆண்டில் பல வகையான பூக்களும் தாவரங்களை தொகுக்க பொது கன்சர்வென்ட்ரி கட்டப்பட்டது. நர்சரிகள் கீழ்த்தோட்டத்திலிருந்து சுமார் 300 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. கற்றாழை மற்றும் மல்லிகை போன்ற அயல்நாட்டு வகை தாவரங்களை இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பதற்கும் கண்ணாடி இல்லங்கள் உள்ளன. இந்த தோட்டத்திற்கு விஜயம் செய்வது கவர்ச்சியான மற்றும் உள்ளூர் தாவர வாழ்க்கையை அனுபவிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது. நம்பர் 7 வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் சாமோலி. உத்தரகாண்டில் உள்ள கம்பீரமான இமயமலை தொடர்களில் பூக்களின் பள்ளத்தாக்கு இந்தியாவின் மிக அழகான தோட்டங்களில் ஒன்றாகும். 1937 ஆண்டில் ஒரு சிறந்த ஆய்வாளர் மற்றும் மலையேறுபவரான பிராங்க ஸ்மித் இந்த அல்பைன் பள்ளத்தாக்கை கண்டுபிடிக்கும் வரை இது உலகம் அறிந்திருக்கவில்லை. சாமோலி மாவட்டத்தில் 87 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் பூக்களின் பள்ளத்தாக்கு உலக பாரம்பரிய சின்னமாகவும் உள்ளது. கடுமையான தட்பவெப்ப நிலைகள் இருந்த போதிலும் இந்த உயரமான பள்ளத்தாக்கை அலங்கரிக்கும் அழகான பூக்கள். பள்ளத்தாக்கு அருகில் உள்ள பனிப்பாறைகளிலிருந்து வெளிப்படும் புஷ்பவதி நதியால் வெட்டப்பட்டு பளபளக்கும் பனிப்பாறைகள், அருவி நீரோட்டங்கள் மற்றும் பூக்கள் நிறைந்த புல்வெளிகள் ஆகியவற்றால் நிறைந்திருக்கும் இந்த பள்ளத்தாக்கு தோட்டம் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் மலையேறுபவர்களுக்கு ஒரு காட்சி விருந்தளிக்கின்றது. இந்த பகுதியில் உள்ள வளமான பல்லுயிர் மற்றும் வனவிலங்குகள் காரணமாக இது 1982 தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு மேலும் இமயமலை வீசல், சிவப்பு நரி மற்றும் பனி சிறுத்தைகள் உள்ளிட்ட பல நேர்த்தியான வனவிலங்குகளுக்கு இந்த பூங்கா பரவலாக அறியப்படுகிறது.
இங்கு செல்ல கோவிந்த் காட்டிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தூரம் மலையேற வேண்டும். வாகனம் செல்லக்கூடிய சாலை கோவிந்த் காட்டில் முடிகிறது. கோவிந்த் காட்டிலிருந்து 273 கிலோமீட்டர் தொலைவில் ரிஷிகேஷ் ரயில் நிலையம் உள்ளது. டெஹாடூனில் உள்ள ஜாலிகிரான் விமான நிலையம் அருகில் உள்ள விமான நிலையமாக செயல்படுகிறது. கோவிந்த்காட் டோராடூன் விமான நிலையத்திலிருந்து 292 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 தோட்டங்களில் 7 தோட்டத்தை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். மீதி தோட்டங்களை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. பை பை.